ஹலோ சார், நாங்கள் லைட் ப்ளூ ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறோம். தம்பி துரை தானே? ஆமா, சொல்லுங்க. டாக்டர் ஃபினிக்ஸ் சார் உங்களை இமிடியேட்டா மீட் பண்ணனும் சொல்லிருக்காரு, கொஞ்சம் வர முடியுமா? என்ன விஷயம்? எதுக்கு டாக்டர் வர சொன்னீங்க? சொல்லிடலாமா? ஐயோ, டாக்டர் வரட்டும். கரெக்ட். நீங்களும் டாக்டர் தானே? நாங்கள் டாக்டர். அவர் டாக்டர். ஆ, சீஃப் டாக்டர் கமிங், சீஃப் டாக்டர் கமிங். எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். என்ன, பொங்கலா? ஆமாம் சார். ஆ, பார்த்தாலே தெரியுது. சாஞ்சு உட்காந்து. எதுக்கு டாக்டர் என்ன அர்ஜெண்டாக வர சொன்னீங்க? சொல்கிறேன். ஓஷோ படிச்சிருக்கீங்களா? இல்லை. நான் படிச்சிருக்கேன். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துது. அந்த வெற்றிடத்தை இன்னொரு உயிர் வந்து நிரப்புது. அப்போது இங்கே தங்குறதுலாம் நிரந்தரமாக தங்குறதில்ல. வந்ததாவது தங்குதான்னா அதுவும் இல்லை. அப்போ இங்கே தங்காமல் போனது எங்கே தங்குது? அதான் தெரியல. உங்களுக்கு புரியல? புரியுது. சிஜேடின்னு ஒரு நோய் இருக்கு, கிரஸ்ஃபெல் ஜாக்கப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? இல்லை, புரியல. இந்த நோய் தாக்கினவங்க பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி ஸ்மார்ட்டாக ஃபிட்டாக இருப்பாங்க, ஆனால் இந்த நோயோட தாக்கம்லாம் மூளையில் தான் அதிகமாக இருக்கும். சுமாராக ஒரு மில்லியனில் ஒருத்தருக்கு இந்த நோய் வரும். இந்த நோய் வந்தவங்க 10 நாள்லேருந்து 10 வாரத்தில் இறந்து போயிடுவாங்க. இது எதுக்கு டாக்டர் என்கிட்ட சொல்கிறீங்க? அந்த மில்லியனில் ஒருத்தர் நீங்கள் தான். உங்களுக்கு தான் அந்த நோய் வந்துருக்கு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? டாக்டர் டாக்டர் இந்த கெட்ட பழக்கம் இல்லையா டாக்டர்? எப்படி டாக்டர்? நீங்கள் ஃபீல் பண்ணுறதுலாம் கரெக்ட் தான். மரணத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே ஒன்று தான். என்ன உங்களுக்கு சாவு போகிற நாள் தெரியுது, எங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். வாழ்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். இருக்க போகிற கொஞ்ச நாளில் யாருக்காவது உபயோகம் ஏதாவது பண்ணுங்க. இறப்புங்கிறது முடிவில்லை, அது ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு நடுவில் எடுக்கப்படுற ஒரு ஓய்வு. புரியுதா? டாக்டர், என்னை காப்பாற்ற வேறு வழியே இல்லையா? என்னாச்சு? ஃபாலோ பண்ணலான்னு. இல்லை, நான் பக்கத்தில் ஜெனல் கிட்ட தான் போகிறேன். நீங்கள் உட்காருங்க. பொங்கல் உட்காருங்க. பொங்கல் உட்காருங்க. இப்போ தான் இதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சி அதை எலி கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மனுஷனுக்கு வர்றதுக்கு இன்னும் பல வருஷம். ஐம் சாரி. பார்த்தீங்களா, இந்த நோயை பற்றி சொல்லும்போது கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணல, ஆனால் உங்கள் முகம் மாறதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. உங்கள் கண்ணு கலங்குது. உங்கள் கண்ணு கலங்குது டாக்டர். முதல்ல நீங்கள் சிரிங்க, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். ப்ளீஸ் கீப் ஸ்மைலிங் டாக்டர். ப்ளீஸ் கீப் ஸ்மைலிங். முதல்ல சிரிங்க, முதல்ல சிரிங்க, முதல்ல சிரிங்க, அப்போ தான் உங்கள்கிட்ட பேசுவேன். முதல்ல சிரிங்க. சிரிக்க முடியும். இந்த உலகத்தில் 190 பேர் சந்தோஷமாக இல்லை, மீதி 10 பேர் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறானுங்க. அவனுங்களும் நிம்மதியாக இல்லை. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா சாவை பார்த்து நினை போகும்போதெல்லாம் சிரிங்க. எத்து கன்ஃபார்ம் இல்லை பிரதர், ஆனால் டெத்து கன்ஃபார்ம். சாவை பார்த்து கலாய்ச்சி சிரிங்க. வரல. ட்ரை பண்ணுங்க, பெட்டராக ட்ரை பண்ணுங்க. செம்ம மொக்கையாக இருக்கு பிரதர், ப்ளீஸ் ஸ்டாப் இட்.
கொஞ்சம் மனசார சரிங்களே. ஒஸ்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த பக்கம் திரும்புங்க திரும்புங்களேன். நான் சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே என்ன பாருங்க. ரெடியா? ரெடி ரெடின்னு சொல்லுங்க. ரெடி. நல்லா எனர்ஜியாக சொல்லுங்க. ரெடி ரெடி. ஆ ரெடி. 1 2 3. ஜன் 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 ஜன். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓஷம் உங்களை ஃபுல்லாக இறங்கிட்டாப்ல, விட்டாதீங்க. வர கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. தயங்காத கையை கொடுங்க பிரதர், உங்கள் சாவு சந்தோஷமாக வேட்டும். நிம்மதியாக போங்க. சார் நீங்களாக தர்மம் பண்ணுங்க சார். ஐயா முக்கியமான ஆளு இப்ப காத்து போன வீலு. ஐயா ஐயா ஐயா, உங்களை மாதிரி நல்ல வீடு அந்த ஊருக்குள்ள பார்த்ததே இல்லையா. நல்லா பாத்துக்கோயா, இனிமே நீ நினைச்சாலும் உனக்கு இல்ல ரொம்ப நாளு ஊத்திட்டாங்களே பாலு. ஓ எடுத்துக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு அக்காவுக்கு வரணும் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சாவை பற்றி சொல்ல வேணாம். ஏங்க மா, டேய் எங்கடா போயிருந்தேன், எத்தனை தடவை உனக்கு ஃபோனை போடுறது. இவங்க துர்காவை கோயிலில் பார்த்தாங்களா, உடனே பிடிச்சிருக்குன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீ வா வா. இதுதான் என் பையன், தாசில்தார் ஆஃபீஸில் ஆர்ஐயா வேலை பார்க்குறான். வணக்கம் தம்பி. வணக்கம. வணக்கம். சொல்றா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உட்கார். I like his way of wishing. போன வாரம் ஒரு பொண்ணை போய் பார்த்தங்க, அவங்க 150 பவுன் நகையும் BMW காரும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம், ஏன்னா எங்களுக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல. ஆனா உங்க குடும்பத்தை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக அதே வரதட்சணை கொடுங்க நான் கேட்க மாட்டேன். நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் நகையும் ஒரு ஹோண்டா சிட்டி காரும் கொடுத்தா போதும். நமக்கு காசு பண்ண முக்கியம் இல்லைங்க, சொந்த பந்தமோ அன்போ அரவணைப்பும் தான் முக்கியம். அப்ப நான் வரேன். வாங்க வாங்க. அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கல்யாணம் தான், கூடிய சீக்கிரம் உங்களை மாலையும் கழுத்துமா பாக்கணும். பண்ணி பாய். போயிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அவங்க பாட்டுக்கு என்னென்னவோ கேக்குறாங்க. அவங்க கேக்குறத பார்த்தா எப்படியும் 40-50 லட்சம் அவங்க போல தெரியுதே. அவங்க கேட்கலனாலும் நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ணத்தான் போறோம். என்ன நம்ம நினைச்சதை விட அவங்க கொஞ்சம் கூட கேக்குறாங்க. நம்ம கூடுவாஞ்சேரியில வாங்கி போட்ட இடத்த வித்தாது இந்த கல்யாணத்தை பண்ணிடுவோம். நல்ல வரணா இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே சொத்து அந்த இடம் தான், அதையும் வித்து இந்த கல்யாணத்தை பண்ணணுமா?